மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மாவு தம்பதி கிராம ஊராட்சியில் தொடர்ந்து தூய்மை கிராமமாக உருவாக்கி கொரோனா தொற்று இல்லாத ஊராட்சியாக மாற்றியுள்ள மாவு தம்பதி ஊராட்சி தலைவரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். உலகமெங்கும் வேகமாக பரவி பெறும் வீதியில் ஆழ்த்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. நகர்ப்புற பகுதிகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று நோய் கிராமங்களில் பரவாமல் இருக்க ஊராட்சி மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையை அடுத்த மாவு தம்பதி எனும் ஊராட்சியில் புதுப்பதி, சின்னாம்பதி, முருகம்பதி என மலைவாழ் கிராமங்கள் உள்ளன. இங்கு வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு மற்றும் கைகளை சுத்தம் செய்வது போன்ற முறைகளை ஊராட்சி நிர்வாகம் சார்பாக தினமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் கொரோனா வைரஸ் மட்டுமல்லாது வேறு எந்த நோய்களும் இனி பரவாமல் இருக்குமாறு சுகாதாரமான முறையில் வாழ மக்கள் பழகியுள்ளதாக மாவு தம்பதி ஊராட்சி தலைவர் திருமதி கோமதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், கடந்த 40 நாட்களாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்வது, வீடுகளை தூய்மையாக வைக்க கிராம மக்களை அறிவுறுத்துவது பல்வேறு பணிகளை மேற்கொண்டதாகவும், இதனால் இந்த கிராமம் கொரோனா வைரஸ் மட்டுமல்லாது வேறு எந்த நோய்களும் இனி வராமல் இருக்கும் வகையில் மக்கள் வாழ கற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஊர் மக்களுக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து வழங்கி வருவதாக துணை தலைவர் புவனேஸ்வரி தண்டபாணி தெரிவித்தார். இவர்களுடன் இணைந்து வார்டு உறுப்பினர்கள் நல்லி, பூங்குடி, சுதாகர், செந்தில்குமார், ராஜேஸ்வரி, சக்திவேல், மோகன தீபா ஆகியோர் இணைந்து பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. ஊராட்சி தலைவர் கோமதி செந்தில்குமார், எங்க மாவுத்தமதி பஞ்சாயத்துல வந்து கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளித்து அவங்களுக்கு முகக்கவசம் இது மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். பார்டரில் வந்து காவல்துறை, தூய்மை பணியாளர் இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் 3 நேரம் வந்து உணவு வழங்கிட்டுருக்குறோம். கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைத்து இது ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் வார்டு மெம்பர்ஸ், நாங்கள் துணைத் தலைவர் எல்லாருமே சேர்ந்து எங்கள் பஞ்சாயத்தை வந்து கொரோனா இல்லா பஞ்சாயத்தாக மாற்றணுங்கிறதுக்காக எல்லாருமே நல்லா பாடுபட்டுருக்குறோம். மக்களும் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. முகக்கவசம் போடுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதுலேருந்து அதை எல்லா மக்களும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. முகக்கவசம் போடுறதெல்லாம் எல்லாருமே செஞ்சிட்ருக்குறாங்க. மாவுத்தமதி பஞ்சாயத்தில் வந்துங்க நான் துணைத் தலைவராக இருக்கிறேங்க. புவனேஸ்வரி தண்டபாணி என் பேருங்க. கொரோனா வந்து மார்ச் மாதம் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சிருக்குது. இந்த உலகமெங்கும் ஆரம்பிச்சிருக்குது. இதை வந்து நம்ம மாவுத்தமதி பஞ்சாயத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம தவிர்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து கிருமி நாசினி தெளிச்சிட்ருக்குறோம், ப்ளீச்சிங் பவுட்ரு, கையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், முகது இது யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்து மூலியமாக மக்களுக்கு வந்து நேரடியாக வீடு வீடாக போய் நாங்கள் மாவுத்தம்பதி பஞ்சாயத்து மற்றும் நம்ம நவக்கரை குழுமம் எல்லோரும் சேர்ந்து வீடு வீடாக போய் எல்லாத்துக்கும் வந்து அறிவுரை சொல்கிறோம். அதன்படி எங்களோட மக்களும் கேட்டு அதை நடக்கிறாங்க. அதனால் எங்கள் பகுதிக்கு வந்து மாவுத்தம்பதி பகுதிக்கு இது வரைக்கும் எந்த வித கொரோனா தொற்றுமும் வராமல் இருக்குது. இப்போ இது வரைக்கும் வராமல் இருக்குது, இனியும் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்ருக்குறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மருத்துவ குழுமம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது. அது இல்லாமல் மக்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க. அது பத்தாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் 3 நேரம் உணவும் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்குறோம் எங்கள் பஞ்சாயத்துலேருந்து. இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னும் வந்து நம்ம வந்து எவ்வளோ இன்னும் மக்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். காய்கறிகள், அரிசி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகம்பதிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து மலைவாழ் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச என்ன உதவி பண்ண முடியுமோ கிட்டத்தட்ட 120-150 மேலே அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட்டிங்காக பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். இது வந்து நம்ம வந்து முழுக்க எங்களுக்கு வந்து எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க. இன்னும் வந்து இன்னும் நாங்கள் எல்லாத்துக்கும் இன்னும் என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ அதிக வந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். பண்ணணும்னா எங்களோட மாவட்டமதி பஞ்சாயத்து இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம், இருக்கணும்.